ஜாக்கிட்டி விநேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி வித் வாய்ஸ் ஓவர் சைனிங். இது பிக் பாஸ் அல்டிமேட் 8 பிப்ரவரியோடைய ப்ரோமோ நம்பர் 1 & 2 ரிவ்யூ. களவாணியும் காவல்துறையும் அப்படின்ற ஒரு டாஸ்க் வந்து எடுத்துட்டு வர்றார் பிக் பாஸ். எஸ், ஸோ இதில் வந்து போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று, திருடர்கள் அடகு வைக்கிற கடை, இந்த மாதிரியான செட்டப்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. இந்த பிபி மலையாளம்ல நம்ம இந்த மாதிரியான ஒரு டாஸ்க்கை பார்த்தோம் வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் படிக்கும்பொழுதே வந்து இவங்கெல்லாம் சிரிக்கிறாங்க, அப்படிலாம் சிரிக்கிறாங்க. பட் எப்படி இருந்தாலும் இந்த விளையாட்டில் ஒரு சண்டை வரும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா போலீஸ் அப்படின்றதே அதிகாரம் எப்படியா இருந்தாலும் வெளிப்படும். அதிகாரத்தை நீங்கள் உங்ககிட்ட ஒரு இடத்துல நீங்கள் வந்து அதிகமாக வச்சுருந்தீங்கன்னா எப்படியா இருந்தாலும் அது எல்லாம் மீறும். அதுதான் உண்மை, அதுதான் பேசிக். அது வந்து சட்டங்கள் மூலமாகவே இருந்தாலும் சரி, அதிகாரம் ஒரு இடத்துல குவியும் போது எல்லாம் மீறுவாங்கன்றதான் அங்கே மேட்டர். ஆக்சுவலி அதேதான், அதை தான் ஜூலி சொல்றாங்க, போலீஸ் அராஜகம் ஒழிக அப்படின்னு சொல்லிட்டு. தாமரை போலீஸா இருக்காங்க, வாயமூட பேசாத அப்படிம்பாங்க அவங்க. இது சாதாரணமாக அவங்க போலீஸாகவும் இவங்க வந்து இதுவாகவும் சொல்லியிருந்திருக்காங்க. வனிதாலாம் வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டர்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்டேஷன், அவங்களுக்கான ஒரு டீமு. இந்த திருடர்கள் வந்து அபிநய் அண்டு பாலா அபிநய், இவங்க அபிராமி, இவங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு டீம்ல இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அனிதா, ஸ்ருதி, வனிதா, ஷாரிக்கு, தாமரை, இவங்க எல்லாம் வந்து இன்னொரு ஒரு டீமா பிரிஞ்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோமோல வந்து பெருசா இல்லை, அவங்க இவங்க யாரு அவங்க யாரு அந்த டீம் பிரிக்கிறது, மற்ற விஷயங்கள் இதுதான் நடக்குது. அந்த இடத்துல வந்து இவங்களுக்கு எந்த இடம் அந்த இடம், இந்த ப்ராப்பர்ட்டி பிரிக்கிற மாதிரி தான், லேண்டு பிரிக்கிற மாதிரி தான், எதெல்லாம் பிரிக்கிற மாதிரியான விஷயங்களும் அதெல்லாம் சண்டை வரும் இல்லையா. அந்த மாதிரியான திருடனா ஓடணும் இல்லையா, திருடிட்டு ஓடணும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தை வந்து பாலாஜி தான் கையில் எடுக்கிறாரு. அவர் திருடிட்டு ஓடுறாரு, ஓடும்பொழுது அந்த இதெல்லாம் உடச்சி கிழவு வந்து எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணி அவங்கள தூக்கின் போய் உள்ளார ஜெயிலில் வைக்கிறாங்க. பாலாஜி எடுத்து போய் ஜெயிலில் வைக்கிறாங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில், அதாவது நான் உன்னை பிடிச்சிடனே என்கிட்ட பொருளை கொடுக்கணும், எப்படி எடுத்துகிட்டு ஓடலான்ற மாதிரிலாம் கேட்குறாங்கன்னு வச்சுக்காங்களேன். இது ஃபர்ஸ்ட் ப்ரோமோ. செகண்ட் ப்ரோமோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வனிதாவுடைய அடிமையிலே மடியிலே கை வச்சு கதை. அதாவது அவங்களுக்கு வந்து அந்த கொடுத்தாங்க இல்லையா பெல்ட்டு, அந்த ஹிப் பெல்ட்டை வந்து அவர் வந்து எடுத்து உடச்சிடுறாரு. உடைக்கும் எடுத்துட்டு ஓடுறது எல்லாமே தானே, எடுத்துட்டு ஓடுறதுன்றது வந்து எல்லாமே எடுத்துட்டு ஓடும்போது ஷாரிக் அவரை பிடிச்சி இழுக்கிறாரு, உடஞ்சிருது அதுல, அதுதான் மேட்டர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு வந்து எடுத்துட்டு போய் பிக் பாஸ் உடஞ்சிருச்சு, பிக் பாஸ் தான் காட்டுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு, ஏதோ ஒரு மூணு பொருளை தூக்கி வீசுறாரு. நினைக்கிறேன் சண்டை போடுறாங்க. இதுக்கு அவங்க கூற வார்த்தைகள் தான் ஜாஸ்தின்னு வச்சுக்கோங்களேன். வனிதா சொல்றது, அதாவது என் பர்சனல் பிலாங்கிங்ஸ்க்கு ஏதாவது ஒண்ணு அப்படின்னா இந்த வீட்டையே உடைச்சிருவேன் அப்படிங்கறதா இருக்கட்டும். உடனேவே சரி, நீங்க கோவத்துல இருக்கீங்க, அவர் பர்சனல் பிலாங்கிங்ஸ் எடுத்துட்டாருன்னா பிக் பாஸ் இந்த மாதிரி பர்சனல் பிலாங்கிங்ஸ் எடுக்கிறாங்க, அதை முதல்ல கொடுங்க. இதுக்கப்புறம் வந்து பர்சனல் பிலாங்கிங்ஸ் எடுக்க கூடாது, உன் வேலை நோய் இதுல இருக்கிறதான் திருடுறதா உன் வேலையா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதை விட்டு புட்டு பெல்ட் எல்லாம் வந்துட்டு நான் விளையாட வரல. எப்பயுமே எல்லா ஆட்டத்திலையும் இதுல வந்து நல்லா கவனிச்சு என்ன தெரியும், வீரன்றது என்னன்னா பயம் இருக்கிற மாதிரி நடிக்கிறதுன்னு அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா. அதுக்கு உதாரணம் வனிதா அண்ட் பயம் இல்லாத மாதிரி, ஆமா பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறது. அதுல இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா வனிதா, சுரேஷ், பாலாஜி இவங்க எல்லாருமே அந்த அடிப்படையா ஒரு பயம் இருக்கும். அனிதா ஆல்சோ அந்த பயம் இருக்கும். அவங்க கத்துறானா கூட வந்து பேக்ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு பயம் இருக்கும். ஆக்சுவலி என்னன்னா, நீங்க நேரடியா சம்மந்தப்பட்டிருக்கீங்க, நேரடியா பேசிட்டு இருக்கீங்க, நேரடியாவே அவங்க கேள்வி கேட்கும் போதே அவங்க வந்து ஆட்டத்தை வந்து தூக்கி போட்டு போறதுதான் அவங்க வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஆக்சுவலி அந்த ஆட்டத்தை வந்து அவங்க விளையாடவே மாட்டாங்கன்னு வச்சுக்காங்களேன். ஏன் அதை சொல்றோம் அப்படின்னா, பாலாஜியை பாத்தீங்க அப்படின்னா அவர் சொல்வாரு, இல்லக்கா உங்களோட பர்சனல் பிலாங்கிங்ஸ் எல்லாம் எடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. பட் அதை அவங்க கேட்கவே மாட்டாங்க. இதுவும் நம்ம நம்ப முடியாது, எல்லாமே வந்து ப்ரோமோவை பார்த்துட்டு நம்ம வந்து போகவும் முடியாது. ஒருவேளை ஒரு எடுத்துக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்காங்களேன். ஸோ அதை எடுத்து மணியோ இல்லை செயினோ எடுத்து போறப்போ உடஞ்சிருக்கலாம், போயிருக்கலாம், வாட் எவர் இட் இஸ் ஹேப்பன். இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ப்ரோமோவில் நடந்த விஷயங்கள். இதை யாராவது நீங்கள் வந்து இந்த மெயின் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. ஸோ தொடர்ந்து இந்த தேவைகள் வந்து பார்த்து வர்றவங்களுக்கு வந்து இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுறவங்க நினைக்கிறாங்க ஆட் ஸ்கிப் பண்ண பாருங்க. வேற என்ன, மீண்டும் வேறு ஒரு எபிசோட்ல உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி கூறியவர் உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.